ராஜா ஸ்தோத்திரப்பா அமினப்பா இந்த பரலோகத்துக்கு ஆயத்தமாக்கப்படுகிற ஜபத்துல தேவரீர் எங்களை ஒன்றாக இணைத்தீங்களே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர ராஜா இந்த ராத்திரி வேளையில தாப்பனே ஒரு விசை கூட ராஜா ஹல்லேலூயா 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 பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் எங்களோடு கூட இணைந்து தாப்பனே ஹல்லேலூயா பரலோகமே திறக்கப்படட்டு தாப்பனே ஹல்லேலூயா ஏராளமான தூதர்களோடு கூட ராஜா ஹல்லேலூயா இந்த ராத்திரி வேளையில முகத்தை நாங்கள் தரிசிக்கதே ஒரு கிருபை தாங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆங்காங்கே கூடியிருக்கிற பிள்ளைங்க ஹல்லேலூயா இருதயத்தின் வாஞ்சியோடு கூட ஹல்லேலூயா ஹல்லேலூயா மாறனாதா என் தேவன் எப்பொழுது வரப்போகிறார் என்ற வாஞ்சியோடு கூட இந்த ராத்திரி வெள்ள ஹல்லேலூயா அப்படி இருக்கிறதுல கூடி வாங்க ஹல்லேலூயா ஆண்டு சொன்ன வாக்குத்து என் பிள்ளையோட முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை இந்த கடைசி காலத்துல ஹல்லேலூயா அவர் வருகையின் நாள்ல ஹல்லேலூயா நீங்க தெரிந்து கொள்ளப்படுகிற பிள்ளைகளா மனோகர கீதங்களாலே போது அல்லேலூயா வானதூத சேனைகள் மனோகர கீதங்களாலே போது ஓய்விந்தி பாடி துதிக்க பேர் மன்னவனே உமக்கே அல்லேலூயா பாடி துதிக்க பேர் மன்னவனே உமக்கே ஸ்தோத்திரமே சுனாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரமே சுனாதா ஸ்தோத்திரமே சுனாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரமே சுனாதா ஜீவ குதுவழியா
ஆட்டு பிதாவின் சந்நிதி சேரவுமே சங்கத ஹல்லேலூயா நின்னடியாட்டு பிதாவின் சந்நிதி சேரவுமே சங்கத ஸ்தோத்திரமே சுநாதாவோ மற்றென்றும் ஸ்தோத்திரமே சுநாதா ஹல்லேலூயா ஸ்தோத்திரமே சுநாதா ஓ மற்றென்றும் ஸ்தோத்திரமே சுநாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் பாடி நாமத்தினாதரது அல்லேலூயா ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடி ஆத்திரு நாமத்தினாதரது நன்றி அப்பா நன்றியோடு மை துதிக்கிற தாப்பனே ஹல்லேலூயா மை துதிக்கும் போதே ஹல்லேலூயா உடைய உயர்த்தும் போதே எத்தனை பெரிய ஒரு ஆனந்த தாப்பனே ஆண்டவரே உடைய மகத்துவம் உள்ள உடைய பிரசனத்துக்காக நன்றி அப்பா பிள்ளைகளை அங்காங்கே கூடிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் திருக்கத்தை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே தெய்வ பிரசனை இறங்கி வரட்டும் ஓ ரகர பரா ஒரு மணி நேரம் அப்பா ஹல்லேலூயா அந்த பரலோக ராஜ்யத்தினால் தரிசிக்க இந்த பரலோக ராஜ்யத்தினால் எப்படி வருவது என்று ஆராய்ந்து அறிய ராஜா எங்களோடு கூட இடைப்படுங்க ஹல்லேலூயா ஏராளமான தூதர்களோடு கூட அல்லேலூயா தேவனை துதித்துக் கொண்டே இருப்பார்கள் இந்த பூலோகத்துல தேவனை துதிப்பது எத்தனை பாக்கியம் அல்லேலூயா நன்றி ஆவியானவரே நன்றியோடு மை துதிக்கிற தாமனே ராஜா இந்த ராத்திரிகளப்பா அந்த கால சத்தத்தை நாங்கள் கேட்கும் போது ராஜா அல்லேலூயா நாங்கள் உருமாற்றம் அடைந்து ராஜா கத்தோட வருகையெல்லாம் காணப்பட போறதாக ஸ்தோத்திரம் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அல்லேலூயா அப்படி அன்பு பிள்ளைகள் நமக்கு எல்லாம் தெரிந்த பாடல் அல்லேலூயா இக்கால சத்தம் வானில் துணித்திடவே நேசு ராஜனே அல்லேலூயா அல்லேலூயா நான் சந்திக்க ஆயத்தமாயிருப்பேன் அல்லேலூயா கரணத்தடி உற்சாகமாக அம்மியாகவே இக்கால சத்தத்துக்காக அம்மியாகவே காத்திருக்கும் அன்பு பிள்ளைகளே தெய்வம் நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருப்பாராக ஆமே எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார் எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார் ஆமென் அந்த நாள் சமீபமே யாவரும் சேர்ந்திடவே அந்த நாள் மிக சமீபமே யாவரும் சேர்ந்திடவே தேவையை கால வானில் புரங்க விமாதி தேவனை சந்திப்போமே தேவையை கால வானில் புரங்க விமாதி தேவனை சந்திப்போமே இக்கால சத்த வாழ்ந்தோடிவே மராஜனை வந்திடுவார் இக்கால சத்த வாழ்ந்தோடிவே மராஜனை வந்திடுவார் வாடமும் மாறிடுவோம் பல்லவர் மாறிடாதே வாடமும் உமையும் மாறிடுவோம் மாறிடாதே தேவதூர பாடலொழிக்க தேவன் அவரை தரிசிப்போமே தேவதூர பாடலொழிக்க தேவன் அவரை தரிசிப்போமே இக்கால சத்த வாழ்ந்தோடித்திடவே இயேசு மகாராஜனை வந்திடுவார் இக்கால சத்த வாழ்ந்தோடித்திடவே இயேசு மகாராஜனை வந்திடுவார் கன்னிமை நிறத்து மாறிடுவோ நின்றே அவரும் சேர்ந்திடுவோ கன்னிமை நேரத்தில் மாறிடுவாமே பின்னிலே அவரும் சேர்ந்திடுவோ கண்ணி கவலை அங்கே இல்லை கர்த்தாவே வெளிச்சமானாயா கண்ணி கவலை அங்கே இல்லை கர்த்தாவே
வெளிச்சமாவா எக்கால சத்தமாய் ஜொலித்திடவே சுமராஜனை வாழ்ந்திடுவா எக்கால சத்தமாய் ஜொலித்திடவே சுமராஜனை வாழ்ந்திடுவா கத்தரின் வேலையை நாம் அறியோ கத்தரின் சித்தமை செய்திடுவோ அவரே அழித்தா அரமனோரென்று வாழ்ந்திடுவோ கலங்க யாவையும் அவரே அழிப்பா அரமனோரென்று வாழ்ந்திடுவோ எக்கால சத்தியாள சத்தம் வாய்ந்தோடி திடவே சுமராஜனை வாழ்ந்திருவா கல்லர்கள் பரவி அங்கு மிங்கு கத்தரின் வாக்கை புரட்டுகிறார் கல்லரில் பரவி அங்கு மிங்கு கத்தரின் வார்த்தையை புரட்டுகிறார் கத்தருவாரு வாசை தீரு கருத்துடன் நாம் விழித்திருமோ கத்தருவாரு வாசை தீரு கருத்துடன் நாம் விழித்திருமோ எக்கால சத்தொழித்திடவே இயேசு மயாரன் வந்திடுவா எனக்காய் வருகின்றவர் மிக விரைவில் வந்திடுவார் எனக்காய் வருகின்றவர் விரைவில் வந்திடுவார் சமீபமே மொழி வல்லவோ ஈஸ்வரை சந்திக்கவே ஈஸ்வரை சந்திக்கவே சொல்லுங்க சமீபமே மொழி வல்லவோ என்னேஸ்வரை சந்திக்கவே அமைக்காய் சிந்தியதான் நிறுத்திடுவா துயரத்தம் எனக்காயரத்தம் தூதரோடு நின்று அவரை நான் தூதித்தென்று மகிழ்ந்திடுவேன் தூதரோடு நின்று அவரை அம்மா நான் தூதித்தென்று மகிழ்ந்திடுவேன் ஜப ஆவி தந்திடுவேன் நாங்கள் மண்டாடி நான் ஜெபித்திடவே எங்களுக்கு ஜப ஆவி தந்திடுவேன் மண்டாடி நான் ஜெபித்திடவே சுத்தரோடு சுத்தனாகவே மேகமீதும் சென்றிடவே சுத்தரோடு சுத்தனாகவே நாங்கள் மேகமீதும் சென்றிடவே சோதனை வந்துட்டாலு என்னை வலுவாது காத்திடுவா சோதனை வந்துட்டாலு என்னை வலுவாது காத்திடுவா மகிமை சன்னிதியில் என்னை பாசத்துடன் நின்றிடுவே மகிமை சன்னிதியில் மாசத்தோடாய் நின்றிடுவேன் அமைப்பு எனக்காய் சிந்திரதா
பங்களாதேஷ்ல அன்பு பிள்ளைகளே, அலேலூயா,
hallelujah. A quarter of Bangladesh is flooded. Millions lost their basic needs. Hallelujah. Unmayagave naangala oru pangu. Hallelujah. Muttilumaga thanneerude vellathinala moodapattadaga irukkirathu. Hallelujah. Thangal sottu ella kaaryangalum ilandavargalaga irukkirargal. Hallelujah. Japan la pathina nearly 2500 people. Hallelujah. 2500 makkal hallelujah paadhikapattavargalaga irukkirargal. Nalla valarndha naadu anbu pilligale unmayagave malainala paadhikapattadaga irukkirathu. Hallelujah. China la eduthukittingana anbu pilligale 141 per irandirukanga. Hallelujah. Innum palarai kaanavillai. Hallelujah. Millions evacuated. Nariya lakshakanakkana makkalai andha edathil irundhu andha dam odaira maari irukkira edathil irundhu avargal evacuate pannirukanga. Andha edathai vittu veliya vara solirukanga. அவ்வளவு தூரம் வானம் திறக்கப்பட்டு மழை கொட்டி கொண்டிருக்கிறது. ஹலேலூயா ஹலேலூயா அன்பு பிள்ளைகளே ஹலேலூயா. உண்மையாகவே மெக்சிகோல பார்த்தீங்கன்னா புயல் ஹலேலூயா. நைஜீரியாவில் பார்த்தீங்கன்னா புயல் ஹலேலூயா. சவுத் கொரியாவில் பார்த்தீங்கன்னா புயல் ஹலேலூயா. அன்பு பிள்ளைகளே நான் எல்லாவற்றையும் படிக்க எனக்கு நேரம் இல்லை. ஹலேலூயா. உண்மையாகவே அவ்வளவு தூரம் காற்றினால புயலினால மக்கள் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார். ஹலேலூயா. இந்தோனேஷியாவில் அன்பு பிள்ளைகளே ஹலேலூயா இதுவரைக்கும் 3 பேர் இறந்துருக்காங்க. ஹலேலூயா. 8000 பேர் ஹலேலூயா வீட்டை விட்டு உண்மையாக வெளியேற்றப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஹலேலூயா. இத்தாலி உண்மையாக யூரோப்பியன் கண்ட்ரி இத்தாலியில் அன்பு பிள்ளைகளே எக்ஸ்ட்ரீம் ரெக்கார்ட் ரெயின். ஹலேலூயா. உண்மையாக 74 சென்டிமீட்டர் மழை அதிகமாக பெய்ததாக மில்லிமீட்டர் மழை பெய்ததாக இருக்கிறது. ஹலேலூயா. ஈரானில் மழை, மங்கோலியாவில் மழை, ஹலேலூயா. நியூசிலாண்டில் மழை, ஹலேலூயா. பாகிஸ்தானில் நம்மளுடைய நெய்பர் நம்மளுடைய சகோதரர்கள் ஹலேலூயா 20 பேர் இதுவரைக்கும் இறந்து போயிட்டாங்க. ஹலேலூயா. சோமாலியாவில் 37000 பேர் மழையினால் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஹலேலூயா. வியட்நாமில் 5 பேர் இறந்து போயிட்டாங்க. அன்பு பிள்ளைகளே உலகம் முழு நீ பார்த்தீங்கன்னா அமெரிக்க தேசத்துலேருந்து யூரோப் கண்ட்ரீஸ்லேருந்து ஆப்பிரிக்கா தேசத்துலேருந்து ஏஷியா கான்டினென்ட்லேருந்து நியூசிலாண்ட் ஆஸ்திரேலியா பார்க்கும்போது எல்லா இடத்துலும் மழையினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் அன்பு பிள்ளைகளே மழையினால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஹலேலூயா ஹலேலூயா. டெங்கி ஹலேலூயா. டெங்கி ஃபீவர் உண்மையாகவே உலகம் முழுவதும் அதிகமாக போய்கொண்டிருக்கிறது. ஹலேலூயா. டெங்கி பிரேசில் அன்பு பிள்ளைகளே உண்மையாகவே டெங்கி கேசஸ் அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஹலேலூயா. சிங்கப்பூரில் இதுவரைக்கும் 20 பேர் இறந்துருக்காங்க. ஹலேலூயா. சிங்கப்பூர் சின்ன கண்ட்ரி இதுவரைக்கும் உண்மையாகவே நேற்று தினம் வரை 20 பேர் மாண்டு போயிருக்காங்க டெங்கி ஃபீவர்னால. ஹலேலூயா. கம்போடியாவில் 168 பேர் ஹலேலூயா பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஹலேலூயா. அன்பு பிள்ளைகளே உண்மையாகவே இவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். ஏன்னா இது எதை காட்டுகிறது என்றால் அன்பு பிள்ளைகளே உண்மையாகவே கடைசி காலத்தில் உலகத்தின் அப்பேற்பட்ட அழிவுகள் வருகிறதாக இருக்கும். என் ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஹலேலூயா. ஃபாரஸ்ட் ஃபயர் பாருங்க, தீ காற்று ஹலேலூயா புடித்து கொண்டு குரோஷியா, பிரான்ஸ், யூஎஸ்ஏ, போர்ச்சுகல், கிரீஸ், ரஷ்யா இந்த மாதிரி வளர்ந்த நாடுகளே உண்மையாக ஃபாரஸ்ட் ஃபயர் அடித்து அநேக நிலங்கள் பாதிக்கப்பட்டதாக காணப்படுகிறது. ஹலேலூயா ஹலேலூயா. அன்பு பிள்ளைகளே உண்மையாகவே ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஹலேலூயா ஹலேலூயா. உண்மையாகவே கொரோனா வைரஸை பார்க்கும் பொழுது கடந்த வாரம் 18th to 24th ஜூலை வரைக்கும் 15 மில்லியன் மக்களுக்கு கொரோனா நோய் பற்றியுள்ளது. ஹலேலூயா. இந்த வாரத்துக்கு முந்தின வாரம் 25th to 31st ஜூலை மாதம் வரை ஹலேலூயா 17 மில்லியன் மக்களுக்கு கொரோனா நோய் பற்றியிருக்கிறது. ஹலேலூயா. அன்பு பிள்ளைகளே ஹலேலூயா. எதை காட்டுகிறது என்றால் கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். என் கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஒருவேளை இப்பேற்பட்ட செய்திகள் வெளியே வராமல் இருக்கலாம். ஹலேலூயா ஹலேலூயா. கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஹலேலூயா. இந்த நாளில் நீங்கள் ஆயத்தமாக்கப்படணும். ஹலேலூயா. கர்த்தாவே நீ ஆயத்தமாக்குங்கப்பா. ஹலேலூயா. அப்படியே இருதயத்தில் கரங்களை வைத்து ஹலேலூயா ஒரு விசை கூட ஓ ஹலேலூயா அப்பா வருகைக்காக நீ ஆயத்தமாக்குங்க. ஆண்டவரே நீங்கள் சீக்கிரமாய் வரப்போறதாக ஸ்தோத்திரம். அப்படியே எல்லா வலது கருத்தை உங்கள் இருதயத்து மேலே வைத்து அப்பா இனி ஆயத்தமாக்குங்க. ஹலேலூயா. ஆயத்தமாக்குங்கப்பா. ஹலேலூயா 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 ஹலேலூயா. அப்பா கரைத்திரையற்றவனாக நீ மாற்றுங்க. ஹலேலூயா. பரிசுத்த பிள்ளையாக நீ மாற்றுங்க. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாக சொல்லிங்களே. நீதி செய்கிறவன் இன்னும் நீதி உள்ளவனாய் மாறட்டும் சொல்லிங்களே. ஹலேலூயா. என் பரிசுத்தமாய் மாற்றுங்கப்பா. இனி நீதிமானாய் மாற்றுங்க தாப்படே. ஆண்டவரே இந்த வருகையில் நான் காணப்படணும்ப்பா. ஓ ரகர பாரா ரீமா சந்தரகர பாபா. ஹலேலூயா ஹலேலூயா ஹலேலூயா. கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹலேலூயா. மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தகுதிப்படுத்துவா. எத்தனை பேர் வாஞ்சியோடு கூட நான் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் நான் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் வாஞ்சியோடு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தகுதிப்படுத்துகிறவராக இருப்பா. ஹலேலூயா ஹலேலூயா.
உன்னத தேவனே என் இயேசு ராஜனே உம்மோடு இணைந்திட இந்த ராத்திரி வேளையில தாப்பனே பரலோக ராஜ்யத்துக்குரிய வார்த்தைகளினால் எங்களோடு கூட பேசுங்க. வார்த்தைகளை நாங்கள் அறியும் பொழுது ராஜா சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவரே இந்த ராத்திரி வெள்ளப்பா அப்படி சத்தியமாக வார்த்தை ராஜா ஒரு விசை கூட எங்களுக்குள் கடந்து வந்து ராஜா பரலோக ராஜ்யத்துக்கு நேராக எங்களை ஆயத்தமாக்கட்டும். இதை கேட்க
ஒவ்வொரு பிள்ளைகளப்பா ஹல்லேலூயா ஆசீர்வதிக்கப்படுவார்களா. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படியும் பொழுது ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லா கட்டுகளும் உடைக்கப்படும். ஹல்லேலூயா எல்லா வியாதிகளிலிருந்து கர்த்தர் சுகத்தை தருவார். ஹல்லேலூயா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். ஹல்லேலூயா அப்பொழுது அது பூலோகத்தில் உள்ள எல்லா காரியத்தையும் தேவன் உங்கள் கட்டளையிடுகிறவராக இருப்பார். ஹல்லேலூயா எல்லா கடன் பிரச்சனையும் தேவன் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா குழந்தை பாக்கியத்தை தேவன் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா அன்பு பிள்ளைகளை இந்த ராத்திரி விழுந்த வசனத்துக்கு அப்படியே கீழ்ப்படிங்க. ஹல்லேலூயா வசனத்துக்கு நேராக ஓடி வாங்க, வசனத்துக்கு நேராக வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அதிசயங்களை செய்கிறவராக இருப்பார். நன்றி தகப்பனே, நன்றியோடு மைத்ததைக்கிறோம். அடிமை திருக்கத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அமீனப்பா சுயத்திலிருந்து ஒரு வார்த்தை கூட பேசாதபடி என் வாய்க்கு காவல் வைங்க. வசனத்தை எடுத்து சொல்கிற பிள்ளையாக மாற்றுங்க. திருக்கத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் இன்ப இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனும் அன்பும் நிறைந்த பிதாவே ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்பனை நாமத்தினால கூடியிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர். அன்பு பிள்ளைகள் இந்த ராத்திரி வேளையிலும் பரலோக ராஜ்யத்துக்காக ஆயத்தமாக்கப்படுகிற இந்த ஜெபத்தில் உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையாகவே ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாஞ்சை என்னவென்றால் எப்படியாவது நான் பரலோக ராஜ்யம் போகணும், ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக நான் போக வேண்டும் என்ற வாஞ்சி நமக்கு இருக்கட்டும். அன்பு பிள்ளைகளே உண்மையாகவே இந்த கடைசி காலத்தில் அழிவுகளை பார்த்தோம். இந்த அழிவுகள் எதை குறிக்கிறது என்றால் என் நேசர் சீக்கிரமாய் வரப்போகிறார், என் கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா அன்பு பிள்ளைகளே இன்றைக்கும் நாம் எடுக்க வேண்டிய வசனம் என்னவென்றால் ஒன்று யோவான் 2:25 ஒன்று யோவான் 2:25 பக்கம் 327 பக்கம் அன்பு பிள்ளைகளே அந்த வசனம் என்ன சொல்கிறது என்று பாருங்க. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். ஹல்லேலூயா நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா அன்பு பிள்ளைகளே உண்மையாகவே இந்த வசனத்தில் இந்த வேதத்தில் கூறப்பட்ட மிகப்பெரிய வாக்கு தத்தம் என்னவென்றால் இந்த வாக்கு தத்தம் என்று நான் சொல்வேன். ஹல்லேலூயா உண்மையாகவே நித்திய ஜீவன் என்றால் அன்பு பிள்ளைகளே ஹல்லேலூயா மரணம் நமக்குள் வருவதில்லை. ஹல்லேலூயா பாதாளம் நம்மை மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா கர்த்தரோடு கூட நித்திய 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 நித்தியமாய் வாழ்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா அன்பு பிள்ளை இதற்காகவே எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கும். அன்பு பிள்ளைகள் எல்லா மதத்திலும் சொல்லலாம் மோட்சம்னு ஒன்று இருக்கு, மோட்சம் ஒன்று இருக்கு. அந்த மோட்சத்துக்கு வரணா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே அதற்கு வேண்டிய வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா நித்திய ஜீவனை அளிப்பேன் மோட்சத்தை அளிப்பேன் ஹல்லேலூயா என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா உண்மையாகவே இந்த நித்திய ஜீவன் என்றால் என்ன என்பதை உங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்காக கொஞ்சம் சுட்டி காட்ட நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா உண்மையாகவே எல்லாரும் சொல்லுவாங்க எனக்கு எதிர்காலமே இல்லையே. ஹல்லேலூயா எதிர்காலமே இல்லையே என்று சொல்வார்கள். ஹல்லேலூயா அவர்கள் என்ன எதிர்காலத்தை பேசுகிறார்கள்? உண்மையாகவே தங்களோட வாழ்நாளில் மேபி அவங்க 70 வயசோ இல்லாட்டி 80 வயசோ இல்லாட்டி 90 வயசோ அவர்கள் வாழ்கிறவர்கள் மனிதர்களாக இருக்கிறார்கள். அந்த 90 வயதை தான் அவங்க சொல்கிறாங்க அல்லாட்டி அந்த 80 வயதில் எனக்கு எதிர்காலமே இல்லையே என்று சொல்கிறார்கள். ஆனால் அன்பு பிள்ளைகளே உன் நினைவுகள் கர்த்தருடைய நினைவுகள் அல்ல, உன்னுடைய வழிகள் கர்த்தருடைய வழிகள் அல்ல. கர்த்தர் எதை விரும்புகிறார் என்றால் அன்பு பிள்ளையே இந்த 80 வருஷத்தில் இல்லைங்க 90 வருஷம் இல்லை, இதை ஆண்டர் கட்டாயம் உங்களை பார்த்துக் கொள்வார். இதை கத்தாரும் ஆண்டு ஆசீர்வதிவா எப்போ என்னால் அதையும் தாண்டி அந்த நித்திய ஜீவனை நாம் எதிர்பார்க்க வேண்டும். அல்ல எதிர்காலம் என்றால் அன்பு உள்ளது உலகத்தில் வாழ்கிற நாட்கள் அல்ல. அல்லேலூயா அதையும் தாண்டி 1000 1000 1000 1000 வருஷம் நித்திய 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 நித்தியமாய் அந்த பரலோகத்தில் வாழ்கிற வாழ்க்கையை தான் கர்த்த நித்திய ஜீவன் என்று சொல்கிறார். அல்லேலூயா கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்வோமா. அல்ல மனிதனுடைய குறுகிய எண்ணத்தினால அவனுடைய குறுகிய ஞானத்தினால இந்த 80 வயசு 90 வயசு தான் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அன்பு பிள்ளையிலே இது ஒரு பாசிங் கிளவுட். அல்லேலூயா சீக்கிரமாக மறைந்து போகிறதாக இருக்கிறது. ஆனால் அன்பு பிள்ளையிலே மரணத்துக்கு பிற்பாடு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்ன ஆகிறது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக கொண்டிருப்பான் என்றால் அல்லேலூயா மரணம் உண்மையாகவே கடைசி கிடையாது. அல்லேலூயா அன்பு பிள்ளைகளே கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா கர்த்தர் வரும்பொழுது உண்மையாகவே கர்த்தருக்குள் ஏற்கனவே மரித்திருப்பார்கள். இயேசப்பாவை அறிந்து கொண்டு மரித்திருப்பார்கள். வேதவசனம் சொல்கிறது ஆண்டர் வரும்பொழுது அல்லேலூயா மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா அதற்கு அடையாளமாக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து உங்களுக்காக 3rd நாள் உயிரோடு எழும்பினார். அல்லேலூயா என் கர்த்தர் உயிரோடு எழும்புவார் என்றால்
நீங்களும் நானும் எழும்புகிற பிள்ளைகளாக இருப்போம். ஹாலேலூயா. ஒருவேளை ஆண்டவரோடு வரும்பொழுது நாம் உயிரோடு இருப்போம் என்றால், இப்போ பிற்பக்க காலத்தை பார்க்கும்பொழுது ஆண்டவர் எப்போ வேணாலும் வந்துடலாம், ஆண்டவர் வரும்போது நீங்கள் உயிரோடு இருப்பீர்கள் என்றால், அன்பு பிள்ளைகளே, இந்த மாம்ச சரீரம் மறுரூபமாக்கப்பட்டு ஹாலேலூயா அந்த மத்திய வானத்தில் ஆண்டவரோடு கூட இணைகிறதாக இருக்கும். ஹாலேலூயா. அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை இந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக போகாட்டி என்ன நடக்கும்னா, அன்பு பிள்ளைகளே, உண்மையாகவே பாதாளத்துக்கு நேராக போகிறவர்களாக இருப்போம். ஹாலேலூயா. நரகத்துக்கு நேராக போகிறவர்களாக இருப்போம். அன்பு பிள்ளைகளே, உண்மையாகவே அங்கே வாழ்க்கை மிக 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 கஷ்டமாக கண்ணீரோடு கூட நாம் செலவழிக்கிறவர்களாக இருப்போம். ஹாலேலூயா. இந்த நாலு ஆண்டவர்களை பார்த்து சொல்வது, அன்பு மகனே, அன்பு மகளே, நித்திய ஜீவனுக்கு பரலோக ராஜ்யத்துக்கு நீ ஆயத்தமாக்கப்படுவாயாக. ஹாலேலூயா. ஒருவேளை நீ சொல்லலாம், எனக்கு இப்பவே எதிர்காலம் இல்லை, என்னங்க இப்ப இருக்க எதிர்காலமே எனக்கு இல்லை, எதுக்கு நான் அப்புறம் பார்க்கணும், எதுக்கு எனக்கு நித்திய ஜீவன், எனக்கே அப்படிப்பட்ட நித்திய ஜீவன் எனக்கு தேவை என்று சொல்லலாம். அன்பு பிள்ளைகளே, உங்களை மாதிரி ஒரு மகள் இருந்தால், உங்களை மாதிரி ஒரு பெண் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தால், அவளுக்கு உண்மையாகவே நாளை தினத்தை குறித்த நம்பிக்கை இல்லாமல் இருந்தது, ஆனால் அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் அந்த மகளை இந்த உலகத்திலையும் ஆசீர்வதித்தார், அது மாத்திரமல்ல அந்த மகளுக்கு நித்திய ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, என்னோடு கூட ரூத்துக்கு வாங்க. ரூத் 1:4 வாசிக்கும் பொழுது, ரூத் 1:4 வாசிக்கும் பொழுது, அங்கே ஒரு மகள் பெயர், அவர் பெயர் ரூத். ஹல்லேலூயா. அவர் பெயர் என்ன சொல்லுங்க பார்ப்போம். அவரோட அந்த பொண்ணுடைய பெயர் ரூத். ஹல்லேலூயா. அந்த ரூத் என்ற மகளுக்கு அன்பு பிள்ளைகளே, தன் கணவனை இளம் வயதிலே தன் கணவனை இழந்து விட்டார். ஹல்லேலூயா. சொல்லுகிறது வேதம் சொல்லி, ஒருவேளை 10 வருஷம் உயிரோடு இருந்திருப்பான்னு நினைக்க, கணவனோடு இருந்திருப்பா, அவர் அதுக்கு பிற்பாடு அவர் கணவன் மறித்து போயிட்டாங்க. ஹல்லேலூயா. உண்மையாகவே உங்களுக்கு தெரியும், நம்ம ஊரில் கணவன் மறித்து போயிட்டால் அது இளம் விதவையாக இருந்தால் நம்முடைய நிலைமை என்ன என்று தெரியும். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, உண்மையாகவே அவள் ஒரு விதவையாக இருந்தால், ரூத் என்னவாக இருந்தால், ஒரு விதவையாக இருந்தால், அவளுக்கு ஒரு எதிர்காலம் இல்லை, என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்தால், அவள் கூலி வேலைக்கு போனாள். ஹல்லேலூயா. வயலில் கூலி வேலைக்காக போனாள். ஒவ்வொரு நாளும் வேலை செய்தால் காசு கிடைக்கும். கூலி வேலை செய்யும் பிள்ளையாக இருந்தால், ஒரு ஏழை மகளாக இருந்தால், ஹல்லேலூயா, எதிர்காலம் இல்லாது இருந்தது. ஹல்லேலூயா. அவருக்கு எதிர்காலம் இல்லாது இருந்தது. ரூத், ஹல்லேலூயா, ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் உனக்கு கதையாக இதை நான் எடுத்து செல்ல ஆசிக்கிறேன். ஹல்லேலூயா. ரூத்துக்கு எதிர்காலம் இல்லைங்க. ஹல்லேலூயா. ரூத் ஒரு விதவையாக இருந்தால், ஹல்லேலூயா, கூலிக்காக ஒரு ஏழை மகளாக வயலில் போய் வேலை செய்து கொண்டிருந்தவளாக இருந்தால், ஆனால் ரூத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ரூத்துக்கு கர்த்தருடைய எதிர்காலத்தை கொடுப்பார் என்றால், ரூத்துக்கு கர்த்தருடைய நித்திய ஜீவனை கட்டளையிடுவார் என்றால், உனக்கும் எனக்கும் கர்த்தர் நித்திய ஜீவனை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நம் ஆராதிக்கும் தேவன் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். நீ கேட்கலாம், எப்படி ரூத்துக்கு வந்து நித்திய ஜீவன் கிடைச்சிச்சு, எப்படி நீங்கள் சொல்லலாம். அன்பு பிள்ளைகளே, உண்மையாகவே மத்தேயு எழுதின 1 நீங்கள் பார்க்கும்போது வம்ச வரலாறு கூறப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த இயேசப்பாவுடைய வம்ச வரலாறு, யார் யாரிடம் இருந்து யார் பெற்றார்கள், வம்ச வரலாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மத்தேயு 1:5 வாசிப்பீர்கள் என்றால், அங்கே ரூத்தோடைய பெயரை பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாத ரூத்து, ஏழை விதைவை, கூலிக்கு வேலை செய்கிற ஒரு ரூத்து. ஹல்லேலூயா. அவரை உண்மையாகவே வம்ச வரலாறு அட்டவணையிலே அவளுடைய பெயரை பார்க்கலாம். அந்த அட்டவணையிலே நான் விசுவாசிக்கிறேன், 90% மக்கள் நித்திய ஜீவனுக்குள்ளாக கடந்து போயிருக்காங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த இதில் தான் ஆபிரகாமோட பேர் இருக்கு, அந்த இடத்துல ஈசாக்கோட பேர் இருக்கு. ஹல்லேலூயா. அதில் தான் யாக்கோபோட பேர் இருக்கு. ஹல்லேலூயா. அதில் தான் யோசேப்போட பேர் இருக்கு. ஹல்லேலூயா. அதில் தான் ஆண்டவர் தாவீதோட பேர் இருக்கு. அது மாத்திரமல்ல, அதில் தான் ஏசப்பாவோட பேர் இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த வம்ச வரலாறுல ரூத்தோட பேரை தேவன் போட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நித்திய ஜீவனுக்குரிய மகளாக மாற்றினார். ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாத ஒரு ஏழை மகள், எதிர்காலம் இல்லாத மகள், ஹல்லேலூயா, விதவை, ஹல்லேலூயா, கூலி வேலைக்கு சென்ற ஒரு ரூத்தை கர்த்த நித்திய ஜீவன் உள்ளவனாக மாற்றினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களையும் என்னையும் கர்த்த நித்திய ஜீவனுக்கு, பரலோக ராஜ்யத்துக்கு தேவன் ஆயத்தப்படுத்துகிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. ரூத் எடுத்த 3 படிகளை உங்களுக்கு முன்பாக வைக்க ஆசிக்கிறேன். எவ்வாறாக ரூத் நித்திய ஜீவனை பற்றி கொண்டால், எவ்வாறாக ரூத்துக்கு பரலோக ராஜ்யம் கிடைத்தது என்பதை நான் உங்களோடு கூட சொல்ல ஆசிக்கிறேன். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, என்னோடு கூட உண்மையாகவே ரூத் 1 முதல் வசனத்தை, ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஆட்ட முதல் வசனத்தை படிக்க கேட்போம். அதன் பிற்பாடு அதன் அடுத்த வார்த்தைக்குள்ளாக கடந்து போவோம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று.
தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் இரண்டு குமாரங்களோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். யூதா தேசத்துல ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கு, கணவன் மனைவி ரெண்டு பசங்க இருக்காங்க. அந்த யூதா தேசத்துல பெத்லகேம் ஊர்ல என்ன ஆச்சுன்னா திடீர்னு பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சம் வந்த உடனே அவங்க எல்லாம் குடும்பமாக எங்க வந்துடுறாங்க, அன்பு பிள்ளைகளே மோவாப் தேசத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப மோவாப் தேசத்துல வந்தோடனே அன்பு பிள்ளைகளே அந்த சொன்ன அந்த அந்த குடும்பத்துல அந்த மனைவியின் பேர் நகோமி. ஹலிலியா, அந்த நகோமியோட புருஷன் என்ன செய்யறாங்க, மோவாப் தேசத்துல வந்தோடனே இறந்து போயிடுறாரு. ஹலிலியா, இறந்து போன இந்த ரெண்டு பசங்க இருக்காங்கல்ல, இந்த ரெண்டு பசங்களுக்கு திருமணம் ஆச்சு. நான்காம் வசனத்தை வாசிங்க. நான்காம் வசனம் என்ன சொல்கிறதுன்னு பாருங்க. இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார். அந்த ரெண்டு பசங்க சொன்னல, அந்த ரெண்டு பசங்க மோவாபியர்ல என்ன செஞ்சாங்க, அங்கேயே பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி, அவர்கள் ஒருத்தியின் பெயர் ஓர்பால், ஓர்பால் மற்றவள் பெயர் ரூத். ஹல்லேலூயா, இப்பதான் ரூத்தோட பெயரை நீங்க பார்க்கலாம், மற்றவளுடைய பெயர் ரூத். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, உண்மையாக அங்க ஏறக்குறைய எத்தனை வருஷம் இருந்தாங்களோ, 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளையே, பார்க்கும் போது ஐந்தாம் வசனம் சொல்கிறது, உண்மையாகவே அந்த ரெண்டு பிள்ளைகளும் மனிதர்களும் மடித்து போய்விட்டார்கள். இப்போ ஓர்பாலும் ரூத்தும் விதவையாக மாற்றப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அவங்களுடைய அத்தையின் பேர் நகோமி, நகோமியும் ஒரு விதவை, ஓர்பாலும் ஒரு விதவையாக மாற்றப்பட்டால், ரூத்தும் ஒரு விதவையாக மாற்றப்பட்டார். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே பாருங்க, எல்லாருடைய பேர் ஓர்பாலோட பேரை காணோம், நகோமியோட பேரை காணோம், ஆனால் ரூத்தோட பேரை மட்டும் பரலோக ராஜ்யத்தில் பட்டியலில் அவளுடைய பேரை நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. வம்ச வரலாறுல அவருடைய பேரை பார்க்க முடியும். அப்படி என்ன ரூத்து, அப்படி என்ன ரூத் என்ன விசேஷமாக செய்தால்? அன்பு பிள்ளையிலே, ரூத் செய்த மூன்று காரியம் நமக்குள்ளாக வரும் பொழுது கத்த நம்ம வாழ்க்கையிலும் அதிசயங்களை செய்கிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, அன்பு பிள்ளையிலே, ரெண்டு பேருக்கும் கணவன்மார் இறந்துட்டாங்க. ஓர்பாலுக்கும் கணவன் இறந்தாச்சு, உண்மையாக ரூத்துக்கும் கணவன் இறந்தாச்சு. இப்போ சொல்லும் போது அவங்க நவோமி சொல்றாங்க, நான் என்ன செய்யறேன், இனிமேல் மோவாப் தேசத்தில் நான் இருக்க மாட்டேன், நான் என்ன செய்யறேன், பெத்லகேம் போறேன். ஹல்லேலூயா. யூதா தேசமாக பெத்லகேம், நான் வந்த தேசத்துக்கு நான் திரும்பி போறேன் சொல்றாங்க. ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, உண்மையாகவே இந்த ரெண்டு பிள்ளைக்கு ஓர்பாலே ரூத் என்ன சொல்றாங்க, நீங்க என்ன செய்யுங்க, மோவாப்லே இருந்துருங்க, உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருங்க, நான் தனியா போயிறேன், இனிமேல் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது என்று சொல்கிறார்கள். ஹல்லேலூயா. 14 வசனத்தை வாசிப்போம். 14 வசனம் என்ன சொல்கிறது என்று பாருங்க. ரூத் 1:14. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள், ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனால், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டார். நகோமி சொல்றாரு, ரூத்தை பார்த்து ஓர்கால் எங்கே போயிட்டா, தன்னுடைய ஜனத்துக்கும் தன்னுடைய தேவனுக்கும் தேவனையும் தேடி போயிட்டா, நீனும் போயிரு என்று சொல்கிறார். அன்பு பிள்ளைகளே, உண்மையாகவே ரூத்து போலங்க. ஹல்லேலூயா. ரூத் என்ன செய்ய, நான் அவளை விடாமல் பற்றி கொண்டார். ஹல்லேலூயா. நகோமியை விடாமல் பற்றி கொண்டார். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, மோவாப் தேசத்தில் உண்மையாகவே விக்கிரகம் நிறைந்த ஒரு தேசமாக இருந்தது. மோவாப் தேசம் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு தேசமாக இருந்தது. ஹல்லேலூயா. ஓர்பாலுக்கு முன்பாக நீ எங்கே வர, பெத்லகேம் வரியா இல்லாட்டி மோவாப்ல இருக்கிறியா என்று கேட்கும் பொழுது அவர் என்ன செய்கிறாட்ட, மோவாப்ல நான் இருந்துக்கிறேன் முடிவு எடுத்துட்டான். ஆனால் ரூத்தோ, நான் பெத்லகேம். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த ஊராக பெத்லகேமுக்கு நான் வரேன். ஹல்லேலூயா. உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று அவளை பற்றி கொண்டவளாக இருந்தார். ஹல்லேலூயா. இன்று அன்பு பிள்ளைகளே, முதலாவது படி ரூத் என்ன செய்தாள் என்றால், ஹல்லேலூயா, அந்நிய தெய்வமாகிய, ஹல்லேலூயா, அந்நிய தேவர்கள் இருந்த மோவாப் தேசத்திலிருந்து தன்னை பிரித்து கொண்டால். ஹல்லேலூயா. நீங்கள் பரலோக ராஜ்யம் போக வேண்டும் என்றால், பரலோக ராஜ்யத்துக்கு போகிற ஒரே ஒரு வழி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொன்ன தேவாதி தேவன் ஒருவர் உண்டானால், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ரூத் நல்லா பிடிச்சிக்கிட்டா. ஹல்லேலூயா. ரூத்துக்கு நல்லா நான் மோவாமில் இருந்தனா. ஹல்லேலூயா. இந்த அந்நிய தேவர்களை தான் நினைச்சுவேன், கும்பிட்டுக்கிட்டே இருப்பேன், அந்நிய தேவர்களுக்குள்ளே தான் போய்கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. அந்நிய தெய்வம் தான் என்னுடைய தெய்வமாக இருக்கும், அந்நிய ஜனம் தான் என்னுடைய ஜனமாக இருக்கும், நான் விடமா
மாட்டேன் ஹalleluya நான் எங்க போக போறேன் ஹalleluya யூதா தேசமாக பெத்லகேம் போக போறேன் ஹalleluya அவங்களுடைய தேவன் தான் என்னுடைய தேவன் அவங்களுடைய ஜனம் தான் என்னுடைய ஜனம் ஹalleluya அன்பு மகளே முதலாவது படி ஹalleluya உன் இருதயத்தில் ஆண்டவருக்கு நேராக ஒப்பு கொடுக்கணும் ஹalleluya you have to make the decision நீங்க தான் அந்த முடிவை எடுக்கணும் ஹalleluya 33 கோடி தெய்வங்கள் இருந்தாலும் அன்பு பிள்ளைகளே ஒரே ஒரு தெய்வம் உங்களுக்காக இந்த உலகத்துல வந்து ஜீவனை கொடுத்தார் என்றால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஹalleluya மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பினார் என்றால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஹalleluya இப்பொழுது உங்களோடு கூட வாசம் செய்கிற ஒரே ஒரு தெய்வம் உண்டானால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஹalleluya அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே நிறைவேறி கொண்டிருக்கிறது என்றால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஹalleluya அவர் சொன்ன பிரகாரமாக திரும்பி வந்து பரலோக ராஜ்யத்துக்கு உங்கள் நித்திய ஜீவனை கொடுப்பார் என்றால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஹalleluya இந்த ரூத்தை பிடிச்சிக்கிட்டாங்க ஹalleluya ரூத்துக்கு நன்றாக தெரியும் ஹalleluya நீங்க வீட்டுல போய் 17 வசனத்தை படிக்கும் பொழுது ஹalleluya சொல்றான் 17 வசனம் மரணமே அல்லாமல் ஒன்றுமே பிரிக்காது ஹalleluya நான் பெத்லகேம் வருவேன் ஹalleluya நான் யூதா தேசத்துக்கு வருவேன் ஹalleluya இனி சொல்லாதீங்க நான் மோவாப்ல இருக்க மாட்டேன் அந்நிய தெய்வங்களோட இருக்க மாட்டேன் அந்நிய ஜனங்களோட இருக்க மாட்டேன் நான் கர்த்தரோடு ஜனங்களோடு கூட கர்த்தரோடு கூட ஐக்கியமா இருப்பேன் ஹalleluya மரண பரியதம் ஹalleluya மரணமே நம்மை பிரிக்கும் வரை நான் இயேசுப்பாவோடு கூட இருப்பேன் ஹalleluya ஹalleluya 18:1 நகோமி பார்க்கிறார் இவ இவ்வளவு மன உறுதியா இருக்காளே இவ நம்ம பெண்ணுக்கு வர்றதுக்கு மன உறுதியாக இருக்கிறாளே என்று கண்டு ஹalleluya பெத்லகேமுக கூடி கொண்டு போறார் ஹalleluya அன்பு பிள்ளைகளே இந்த ராத்திரி வேளையில உங்களுக்கு ஒரு மன உறுதி இருக்கணும் ஹalleluya மன உறுதியோட ஒரு டிசிஷன் எடுக்கணும் ஹalleluya நான் இயேசுப்பாவோட பிள்ளை இயேசுப்பா நீ இருதயத்துல இருக்கிறார் நான் இயேசுப்பாக்காக வாழ்வேன் ஹalleluya இது ஒரு யாராக நீ கேட்டுக்கொண்டிருந்தாலும் இதுவரை நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு உங்க இருதயத்துல இடம் கொடுக்காமல் இருப்பீர்கள் என்றால் இன்னும் அந்நிய தெய்வங்களையும் விக்கிரங்களையும் வணங்கி கொண்டிருப்பீர்கள் என்றால் இந்த ராத்திரி ஆண்டவர்களோடு கூட பேசிக் கொண்டிருக்க ஒரே ஒரு தெய்வம் பரலோக ராஜ்யம் உங்களை கொண்டு போகும் என்றால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே ஹalleluya இந்த ராத்திரி வேள ரூத்தை போல ஹalleluya மன உறுதி அன்பு பிள்ளை ரொம்ப கஷ்டம் தான் டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா ரூத்தோட பேரை உண்மையாகவே இந்த வம்ச வரலாறு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வம்ச வரலாறோட பேர் இருக்கிறதுல அன்று முடிவு எடுத்தார் ஹalleluya நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக மாறுவேன் மன உறுதியாக ஒரு முடிவு எடுத்தார் அன்பு பிள்ளைகளே அதுல இருந்து அவர் மாறவே இல்லைங்க ஹalleluya எல்லாரையும் விட்டுட்டு வந்தா தான் அப்பாவை விட்டா தான் அம்மாவை விட்டா ஹalleluya சகோதரர் விட்டா நிறைய நண்பர்கள் இருந்திருக்கலாம் எல்லாரையும் விட்டுட்டு ஹalleluya என் வாழ்க்கை இயேசுவோடு ஹalleluya இன்றைக்கு நீங்க ஆரம்பிப்பீங்களா உங்க வாழ்க்கையை நீங்க இயேசுவோடு கூட ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்வார் ஹalleluya அது பேர் தான் ரட்சிப்பு ஹalleluya அன்பு பிள்ளை முதல் படி நித்திய ஜீவனுக்கு வருவதற்கு முதல் படி ரூத் என்ன பண்ணால் தன்னை ரட்சித்துக் கொண்டால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார் ஹalleluya இரண்டாவதாக முதல் படி நன்றாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க முதல் படி என்னது இயேசுப்பா உங்க உள்ளத்துக்குள்ள வர்றது மன உறுதியோடு கூட மரணமே அல்லாமல் ஒன்றுமே பிரிக்காது ஹalleluya சின்ன காரியம் நடந்துச்சுன்னா ஹalleluya உடனே நான் இயேசுப்பாவோட போயிடுவேன் ஹalleluya அப்படி இருக்கக்கூடாது இயேசுப்பாவோடு கூட முழுவதுமாய் வாழ்கிற பிள்ளைகளாக இருக்கணும் ஹalleluya கரங்களை வைத்து ஹalleluya சொல்லுங்க பார்ப்போம் ஹalleluya பரலோகம் வரணும் தட் இஸ் ஹையஸ்ட் கோல் ஹalleluya பாருங்க ஒரு மனுஷன் ரோட்ல நடந்து போறதே கஷ்டமா இருக்கு பறந்து போகணும் மத்திய வானத்துக்கு போகணும் இயேசுப்பாவோட இருக்கணும் 1000 வருஷம் இயேசுப்பாவோட கூட இருக்கணும் ஹalleluya வாட் அ கிரேட் டிஃபரன்ஸ் ஹalleluya அந்த டிஃபரன்ஸ் உங்க வாழ்க்கையில வர வேண்டும் என்றால் முதலாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும் ஹalleluya இரண்டாவதாக அன்பு பிள்ளைகளே ரூத் என்ன பண்ணா அன்பு பிள்ளைகளே அப்படியே வாங்க ரூத் அதிகாரத்துல 3 வாங்க 3:3 வாசிக்க கேட்க போறோம் 3 நாம் வாசிப்போம் நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு அந்த களத்திற்கு போ போதுமா அந்த களத்திற்கு போ ஹalleluya உண்மையாகவே நான் முதல் பாயிண்ட்ல ஒன்னு ஒரே ஒரு காரியத்தை நான் விட்டுட்டேன் என்ன விட்டுட்டேன்னா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பிள்ளைங்க ஆலயத்துல இருக்கணும் ஹalleluya ஆண்டவருடைய ஆலயத்துல இயேசப்பாவுடைய ஆலயத்துல உங்களுக்கு ஒரு போதகர் இருக்கணும் உங்க போதகரோடு கூட இணைந்து ஆலயத்துல தங்கி இருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் ஹalleluya அதான் ரட்சிப்பு அதான் ரட்சிப்பின் அடையாளம் இரண்டாவதாக அவர் சொல்றா நீ
குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு மூன்று காரியங்களை பார்க்கணும். இப்போ பாருங்க, ரட்சிக்கப்பட்டாச்சு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாச்சு, சபைக்கு போறீங்க, சபையில் போய் ஆண்டவர் வசனத்தெல்லாம் கேட்டு சபையோடு கூட இருக்கீங்க. அன்பு பிள்ளைகளே, இப்போ என்ன நடக்கணும்? முதலாவது நீ குளித்து, நீ குளித்து உண்மையாக நீ குளிக்க வேண்டும். என்ன குளிக்க வேண்டும்? அன்பு பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசித்தாய் என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாய் என்றால், நீ மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நீ பரலோக ராஜ்யம் வர வேண்டும் என்றால் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளாமல் யாரும் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது. அல்ல, அதுதான் யோவான் 3:3 யோவான் 3:5 ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக சொல்கிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஒருவன் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறார். ஹல்லேலூயா. சொல்ற நகோமி சொல்றா, நகோமிக்கு தெரியும் எப்படி பரலோக ராஜ்யம் போகணும்னு. ரூத்தப்பா சொல்றா, நீ குளித்து. ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, இதுவரை மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்காமல் இருப்பீர்கள் என்றால், சிலவேளை நீங்கள் ஆலயத்துக்கு போகலாம், ஆலயத்தில் போய் வசனங்களை கேட்கலாம், ஹல்லேலூயா, தேவ ஜனத்தோடு கூட ஒன்றாக இருக்கலாம், ஆனால் இந்த ஞானஸ்தானத்துக்கு பிசாசு என்ன செய்ய மாட்டான், ஒப்பி கொடுக்க மாட்டான். நீ தான் சின்ன வயசுலேயே ஞானஸ்தானம் பெற்றுட்டே, எதுக்கு மூழ்கி ஞானஸ்தானம்? மூழ்கி தான் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் 30வது வயசில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தார். ஹல்லேலூயா. 8வது நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார், அவருக்கு பேர் சுட்டப்படுது, அது ஞானஸ்தானம் அல்ல. அன்பு பிள்ளைகளே, மூழ்கி ஞானம் நேரமில்லை, நான் வேகமாக போக ஆசைக்கிறேன். நீ குளித்து எண்ணெய் பூசி, 2வதாக என்ன சொல்கிறார், எண்ணெய் பூசி. 2வதாக நீ பரலோக ராஜ்யம் வேண்டுமா, முத்திரையாக மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக பெறுகிற பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. நீ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற பிள்ளையாக இருக்கணும். ஹல்லேலூயா. அன்று கர்த்தரோடு கூட 12 சீஷர்கள் இருந்தார்கள். கர்த்தர் ஆண்டவர் இயேசப்பாவை பெற்ற தாய் இருந்தாங்க, மேரி இருந்தாங்க, இயேசப்போட சகோதர சகோதரிகள் எல்லாரும் இருந்தார்கள். ஆண்டவர் கடைசியாக பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு முன்பாக கடைசியாக சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், நீங்க போய் காத்துருங்க. ஹல்லேலூயா. நான் மீண்டும் வருவேன். எப்படி வருவேன்? பரிசுத்த ஆவியா வருவேன். ஹல்லேலூயா. நீங்க போய் காத்துருங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வருவார். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அதே போல அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் அவங்க காத்திருக்கும் போது, இயேசப்பாவோட அம்மா காத்திருக்கும் பொழுது, சீஷர்கள் காத்து கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம், பெற்றுக்கொள்வதற்கு அடையாளம் அந்நிய பாஷைகளை பேசுவது. ஹல்லேலூயா. அன்று 120 பேரும் பல மொழிகளில் பேச ஆரம்பித்தாங்க. ஹல்லேலூயா. அந்நிய பாஷை பேரா பேசாம, நான் பரிசுத்தாவை பெற்றுட்டேனே சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. பரிசுத்தாவின் அடையாளமே அந்நிய பாஷை. ஹல்லேலூயா. அன்புக்குள்ளே முதலாவதாக நீ குளித்து எண்ணெய் பூசி, அடுத்ததாக அது சொல்லுது உன் வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு. ஹல்லேலூயா. என்ன வஸ்திரங்களை உடுத்தி கொள்ள வேண்டும்? அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் செய்கிறார் என்றால், மத்தேயு 17வது அதிகாரத்தில் உயர்ந்த மலைக்கு ஜெபிக்க போறார். உயர்ந்த மலைக்கு ஜெபிக்க போகும்போது அவருடைய வஸ்திரங்கள் உண்மையாக மாறிச்சான், உண்மையாகவே சூரியனை போல பிரகாசித்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ போட்டிருக்க வஸ்திரம், ஹல்லேலூயா, நீ கர்த்தருக்குள்ள பரிசுத்தாவி பெற்றுட்ட, மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துட்ட, ஆண்டவருடைய ஆலயத்தில் இருக்க, ஹல்லேலூயா, நீ துதிக்கிற பிள்ளையா மாறணும். ஹல்லேலூயா. உனக்கு தேவை துதியின் ஆடை. ஹல்லேலூயா. உண்மையாகவே நீ ஆராதிக்கிற பிள்ளையாக மாறணும், ஆராதிக்கிற ஆடை உனக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெபத்தின் ஆடை உனக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. உபவாசத்தின் ஆடை உனக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டவருக்குள்ள வளர்கிற பிள்ளையாக இருக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் அன்பு பிள்ளைகளே, வெளிப்படுத்தல் 19:13 சொல்கிறது, இரத்தத்தினால தோய்க்கப்பட்ட வஸ்திரம். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவரை துதிக்க துதிக்க, ஆண்டவரை பாட பாட, ஆண்டவரை ஜெபிக்க ஜெபிக்க, ஆண்டவருக்குள்ளாக உபவாசிக்க, ஹல்லேலூயா, கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க, அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய வஸ்திரங்கள் ஹல்லேலூயா எப்பொழுது வெண்மையாக. ஹல்லேலூயா. நீ வஸ்திரங்கள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை எப்பொழுது உடுத்திக் கொள்கிற பிள்ளையாக நீ இருப்பாய். ஹல்லேலூயா. நான் ரட்சிக்கப்படுட்டேன், நீ ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் அபிஷேகம் எப்பயாச்சும் ஆலயத்துக்கு போவேன், ஹல்லேலூயா, கிறிஸ்மஸ்க்கு போவேன், ஈஸ்டருக்கு போவேன், யாராச்சும் மண்டையை போட்டால் போவேன். ஹல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு போய், ஹல்லேலூயா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போய், ஹல்லேலூயா, கர்த்தரை துதிக்க துதிக்க, ஆராதிக்க ஆராதிக்க, ஹல்லேலூயா, உங்கள் வீடுகளிலே ஜெப நேரம் பெருகணும், வேத வாசிப்பு பெருகணும், உபவாசம் பெருகணும். ஹல்லேலூயா. இவ்வாறாக செய்யும் பொழுது நீங்கள் போட்டிருக்க உடை, ஹல்லேலூயா, வெண்மையாக எப்பொழுதும் தரித்திருக்க தேவன் கிருபை கொடுப்பார். ஹல்லேலூயா. 2வதாக அன்பு பிள்ளையே, கர்த்தர் அவர் என்ன செய்தார் என்றால், கர்த்தருக்குள் வளர்ந்தார். ஹல்லேலூயா. முதலாவதாக ரட்சிப்பு, 2வதாக ரூத் என்ன செய்தார், கர்த்தருக்குள் வளருகிற பிள்ளையாக இருந்தால், ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டா, ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டா, கர்த்தருடைய வஸ்திரத்தில் போட்டு வளர்ந்தவளாக காணப்பட்டார். அன்பு பிள்ளை,
மக்களே இரண்டாவது ஸ்டெப் யார் படுத்தானா பாஸ்டர் எடுக்கல ஹalleluya விசுவாசிகள் நீங்க தான் எடுக்கணும் ஹalleluya நீங்க பரலோக ராஜ்யம் போனா இட்ஸ் பிலாங்ஸ் டு யூ ஹalleluya யார் யார் தனிப்பட்ட பிள்ளைகள் உண்மையாக பேர்பட படிகளை எடுக்கறங்களோ அவங்க தான் பரலோக ராஜ்யம் வர முடியும் ஹalleluya மூன்றாவதாக படி ரெண்டு படியை பார்த்தோம் ரூத் செய்த ரெண்டு படி மூன்றாவதாக படி ரூத் 3 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்க கேட்போம் ரூத் 3 அதிகாரம் 10 வசனம் என்ன சொல்கிறது என்று பாருங்க அதற்கு அவன் மகளே மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக நீ தரித்திரவரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் புந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது ஹல்லேலூயா ஹல்லேலூயா போவாஸ் சொல்கிறார் ஹல்லேலூயா போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்றாரு நீ விதவை நம்ம இளம் வயசுல விதவை ஆயிட்ட ஹல்லேலூயா நீ எங்க வேணாலும் போயிருக்கலாம் ஹல்லேலூயா உலகத்துக்கு பின்னுக்கு ஓடி இருக்கலாம் உலக காரியங்களுக்கு பின்பாக ஓடி இருக்கலாம் உலக கலியாட்டத்துக்கு பின்பாக ஓடி இருக்கலாம் உலகம் என்ன சொல்கிறதோ உலகத்துக்கு பின்பாகவே நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் நீயோ என் பாதத்துக்கு வந்தாய் ஹல்லேலூயா அன்பு பிள்ளைகளே ஹல்லேலூயா ஒரு சிலர் என்ன செய்வாங்க ரட்சிக்கப்படுவாங்க ஒரு சிலர் ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்வார்கள் அபிஷேகமும் பெற்றுக்கொள்வார்கள் சில நேரத்தில் பின்வாங்கி போயிடுவாங்க எப்படி பின்வாங்கி போவாங்க உலக காரியங்களில் ஹல்லேலூயா உலக ஃபேஷன் அவங்களுக்குள்ளாக வந்துடும் உலகம் கலியாட்டுகள் அவர்களுக்குள்ளாக வந்துடும் சினிமா காரியங்கள் அவருக்குள்ளாக வந்து ஆண்டு பிள்ளை உலக காரியங்களுக்குள்ளாக உலக காரியம் நமக்குள்ளாக வரும்பொழுது ஹல்லேலூயா ஹல்லேலூயா நம் ரட்சிப்பை இழந்தவர்களாக இருப்போம் ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்தவர்களாக இருப்போம் ஹல்லேலூயா போவாஸ் அழகா சொல்றாரு நீ போயிருக்கலாமே உலகத்துக்கு பின்பாக ஓடி இருக்கலாமே ஹல்லேலூயா நீயோ என் பின்னாக வந்தாய் ஹல்லேலூயா அன்பு பிள்ளைகளே நம்மளுடைய குணங்கள் எப்படி இருக்குமா அவள் பார்த்து அழகாக சொல்கிறார் ஹல்லேலூயா உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிறோம் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது ஹல்லேலூயா என்னோடு கூட முந்தின நற்குணம் என்ன ஹல்லேலூயா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டா ஹல்லேலூயா ஆலயத்தில் போய் சேர்ந்தா ஹல்லேலூயா ஞானஸ்தானம் மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டா அபிஷேகம் பெற்றுக்கொண்டா எப்பொழுதும் ஆண்டவரை துதிக்கிற பிள்ளையாக இருந்தா இதுதான் முந்தின நற்குணம் அல்ல பிந்தின நற்குணம் என்ன ஹல்லேலூயா ஒருபோதும் உலகத்தை ஒட்டி ஓடலைங்க ஹல்லேலூயா உலகத்துக்கு பிரகாரமாக ஓடல உலகத்துக்கு பின்பாக ஓடல அல்ல உலகத்தின் காரியத்தின் பின்பாக ஓடல ஹல்லேலூயா எப்போதும் கத்தரை சார்ந்திருந்தவளாக இருந்தா ஹல்லேலூயா அன்பு பிள்ளையே அன்பு மகளே இந்த காலத்தில் நம்ம பார்க்கும்போது கிறிஸ்தவளாக இருக்கும் ஆனால் எத்தனை உலகத்தின் காரியங்கள் நமக்குள்ளாக இருக்கிறது ஹல்லேலூயா உலகத்து காரியங்களையே யோசிக்கிறோம் ஹல்லேலூயா பரவாயில்ல இன்னைக்கு ஆலயத்துக்கு போகாட்டி பரவாயில்ல நான் ஓவர் டைம் பார்க்கணும் இன்னைக்கு நான் போகணும் இங்கே போகணும் அங்கே போகணும் எத்தனையோ பிளானிங் பண்ணுறோம் வேலை செய்வது தப்பு இல்லை ஆனால் அன்பு பிள்ளைகளே கத்தருடைய காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்காமல் நம்மளே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஹல்லேலூயா இன்றைக்கும் 8 ஜெபத்தில் எத்தனை பேர் பக்தியோடு உட்கார்ந்துருக்கீங்கன்னு தெரியல ஹல்லேலூயா என்னென்ன காரியங்களை செய்து கொண்டிருக்கீங்க தெரியல கத்திற்கு தான் தெரியும் ஹல்லேலூயா அன்பு பிள்ளைகளே ஹல்லேலூயா உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆண்டவருடைய காரியங்கள் ஆண்டவருடைய ஊழியங்கள் ஆண்டவருடைய காரியங்கள் நீ முக்கியத்துவம் கொடுத்து பார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அன்பு பிள்ளையே அதுதான் பிந்தின நற்குணமாக இருக்கிறது ஹல்லேலூயா முந்தின நற்குணமும் தேவை பிந்தின நற்குணமும் தேவை ஹல்லேலூயா ரூத் செய்த 3 காரியம் உலகத்தை வெறுத்தவளாக இருந்தார் ஹல்லேலூயா அன்பு மகனே அன்பு மகளே உலகத்தை வெறுக்கிற பிள்ளைகளாக இருக்கும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லா குடிப்பழக்கத்தை வெறுத்தவர்களாக எல்லா புகைப்பிடிக்கிற பழக்கத்தை வெறுத்தவர்களாக எல்லா போனோகிராஃபியை வெறுத்தவர்களாக எல்லா உலகத்தின் பாவங்களை வெறுத்தவர்களாக கர்த்தருக்கு நாம் பின்பற்றுகிற பிள்ளைகளாக இருக்கணும் ஹல்லேலூயா இந்த 3 காரியங்களை ரூத் பண்ணாங்க ஹல்லேலூயா முதலாவதாக ரட்சிக்கப்பட்ட ஹல்லேலூயா மன உறுதியோடு இருந்தா மரணமே அல்லாமல் என் இயேசுவோடு இருந்து யாரும் பிரிக்க முடியாது ஹல்லேலூயா இரண்டாவதாக நீதியை செய்தால் என்னென்ன நீதி மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டால் பரிசுத்தாவிக்காக காத்திருந்து பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டால் ஹல்லேலூயா எப்பொழுதும் வஸ்திரங்களை எப்பொழுதும் அணிந்திருந்தா என்ன வஸ்திரம் துதியின் வஸ்திரம் ஜபத்தின் வஸ்திரம் உபவாசத்தின் வஸ்திரம் ஹல்லேலூயா எப்பொழுதும் அணிந்தவளாக இருந்தா ஹல்லேலூயா 3 ஹல்லேலூயா நான் உலகத்துக்கு பின்னுக்கு போக மாட்டேன் ஹல்லேலூயா உலகம் என் பின்னுக்கு ஹல்லேலூயா நீ இயேசுவை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பேன் இயேசுவை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்பேன் அன்பு மகளே இந்த 3 காரியங்கள் ரூத்துக்குள்ளாக இருந்ததுனால ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தர்
அற்புதங்களை செய்தார். ஹல்லேலூயா. ரூத் ஒரு விதவை, ஒரு ஏழை மனுஷி. ஹல்லேலூயா. எதிர்காலம் இல்லாத இந்த ரூத்துக்கு ஹல்லேலூயா என்ன நடந்தது? 4:13 பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா, போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த இடத்துல போவாஸ் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த மூன்று காரியத்தை செய்யும் பொழுது போவாசாக நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மணவாளன் சீக்கிரமாய் வரப்போகிறார். மணவாட்டியாகிய நம்ம ஹல்லேலூயா ஹல்லேலூயா மத்திய வானத்தில் நம்ம வைத்து ஹல்லேலூயா உண்மையாகவே அந்த நாள் ஒரு மங்களமான நாளாக, ஓ ரகம சந்திர ரபா, நமக்கு எதிர்காலம் நிறைவேற்றுகிற ஒரு நாளாக தேவன் மாற்றி அமைப்பார். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளையிலே எத்தனை பேர் ரூத்தை போல ஒப்பு கொடுக்க போறீங்க? ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லைங்க, இவளுக்கு அந்த மேலான வாஞ்சை, இந்த பரலோக ராஜ்யத்தின் மேல வாஞ்சை இருந்ததுனால பூலோகத்தில் ஹல்லேலூயா அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருந்தாள். ஹல்லேலூயா. பாருங்க, பூலோகத்தில் போவாஸ் கல்யாணம் கட்ட போவாஸ் தாங்க ஐஸ்வர்யவானாக இருந்தான். ஹல்லேலூயா. அவனுக்கு பெரிய வயல்வெளி இருந்தது, அவளுக்கு இனிமேல் பாடே இருந்திருக்காது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறவனாக இருந்தார். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே ஹல்லேலூயா. அந்த ரூத்தோடைய சந்ததியில தான் ஹல்லேலூயா ஓபேத், அவன முதல் பையன் பேர் ஓபேத்து. அந்த ஓபேத்துக்கு பிறக்கிற பையன் பேர் ஈசாய், ஈசாய்க்கு பிறக்கிற பிள்ளை பேர் தான் தாவீது. ஹல்லேலூயா. தாவீது தன் இருதயத்துக்கு ஏற்ற தாசன். ஹல்லேலூயா. அப்படியே தாவீதின் வம்ச வரலாறு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பாக்கியத்தை ரூத்துக்கு தேவன் கட்டளையிட்டார். அன்பு பிள்ளைகளே ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில எத்தனை பேர் ரூத்தை போல மன உறுதியோடு கூட இயேசப்பா ஏற்றுக்கொள்ள போறீங்க? ஹல்லேலூயா. அந்நிய தெய்வங்களை விட்டு விடுங்க. ஹல்லேலூயா. அந்நிய தெய்வங்கள் உங்களை பரலோக ராஜ்யம் கொண்டு போகாது. ஹல்லேலூயா. அந்நிய தெய்வங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் யாரும் பரலோக ராஜ்யம் வர முடியாது. ஹல்லேலூயா. நாள் ஆண்டவரே உண்மை நான் ஏற்றுக்கொள்கிறேன், உங்கள் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் சொல்வீர்கள் என்றால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தின் பாக்கியத்தை பெற்றுக்கொள்வீங்க. அதை மன உறுதியோடு கூட எல்லாத்தையும் விட்டு, அப்பா அம்மா எல்லாத்தையும் விட்டு, மன உறுதியோடு கூட உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேவனே என்னுடைய தேவன் என்று அவர் ஏற்றுக்கொண்டாலே ஹல்லேலூயா. அதே போல் இதுவரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள் என்றால் பரலோகம் போக வேண்டும் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே தேவன். ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு சபையில், ஆவிக்குரிய சபையில் சேர்க்கப்படுங்க. நல்ல போதகர்கள போங்க. ஹல்லேலூயா. மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளாமல் பரலோக ராஜ்யம் வர முடியாது. ஒருவேளை நீங்க சபையில் இருக்கலாம், நீங்க 30 வயசு கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். இன்றைக்கு நான் சொல்ற அன்பு பிள்ளைகளே, நீங்க ஒருவேளை மூழ்கி ஞானஸ்தானம் இல்லாமல் அந்த சத்தியம் உங்களுக்கு சொல்லப்படாமல் இருக்கும் என்றால் அந்த சத்தியத்துக்கு நீங்க கீழ்ப்படியாமல் இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா. கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் வஸ்திரங்களை போகுது. ஹல்லேலூயா. ஜபத்தினால, உபவாசத்தினால, துதியினால. ஹல்லேலூயா. எப்பொழுதும் தரித்திரர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக உலகத்தை வெறுக்கணும். ஹல்லேலூயா. உலகத்தை வெறுத்து கர்த்தருக்காக ஓடி வாங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஆண்டவருக்கு கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம். மன்னன் இயேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு. ஹல்லேலூயா. ஆயத்தப்படு. ராத்திரி வேளை நீ ஆயத்தப்படு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒப்புக் கொடுக்க போறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுக்காத பிள்ளைங்க ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அபிஷேகம் பெறாத பிள்ளை காத்துருங்க. ஹல்லேலூயா. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. எப்பொழுது துதிங்க, ஆராதிங்க. ஹல்லேலூயா. வேதம் வாசிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வஸ்திரங்கள் புதிதா இருக்கட்டும். ஹல்லேலூயா. உலகத்தை வெறுத்து விடுங்க. ஹல்லேலூயா. உலகத்தை பின்பாக ஓடாதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக சார்ந்திருங்க. கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராக இருப்பாமே. மன்னன் இயேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு. மன்னன் இயேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. ஆடி பாடி மனதமாடி ஆனந்தித்திடு. ஆடி பாடி மனதமாடி ஆனந்தித்திடு. மன்னன் இயேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு. மகிமையானவர், மதுரூபமானவர், கிச்சிலிப்பல அவர் கிண்ணரத்துட. மகிமையானவர், மதுரூபமானவர், கிச்சிலிப்பல அவர் கிண்ணரத்துட. லீலி புஷ்பமே சரோணி நோச்சவே. லீலி புஷ்பமே சரோணி நோச்சவே. மென்மையானவர், மகாமேன்மையுள்ளவர். மென்மையானவர், மகாமேன்மையுள்ளவர். மன்மை
இயேசு வருகிறார் நீ மகிழ்ந்து பாடிடு மனவாளன் வருகிறார் நீ ஆயத்தப்படு மனமே இயேசு வருகிறார் நீ மகிழ்ந்து பாடிடு மனவாளன் வருகிறார் நீ ஆயத்தப்படு நன்றி தாப்பனே நன்றியோடு வைத்துதிக்க ராஜா இந்த ராத்திரி வெளிலப்பா ரூத்தை போல நாங்கள் மாற தேவனங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் அமீனப்பா ஒரு விதவை ஒரு ஏழை விதவை கூலிக்காக போகிற ஒரு பிள்ளை அலையிலுயா எதிர்காலம் இல்லாத ஒரு மகள் அலையிலுயா ஆனால் அமீனப்பா ரூத்தையோ அலையா உங்கள் வம்ச வரலாறுல அலையிலுயா நித்திய ஜீவனுக்குரிய பட்டியலில் பரலோக ராஜ்யத்துக்குரிய மகளாக மாற்றினீங்களே ஓ ரகர பரா ரூத்தின் தேவன் எங்களுடைய தேவனையா அலையிலுயா அலையிலு ரூத்தை போல அவர்கள் உண்மையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளட்டும் அல்லேலூயா ரூத்தை போல சபையில சேர்ந்து ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்று அல்லேலூயா துதிக்கிற பிள்ளையாக ஜெபிக்கிற பிள்ளையாக மாறட்டும் அல்லேலூயா ரூத்தை போல உலகத்தை வெறுத்து அல்லேலூயா உலகத்தின் காரியங்களை வெறுத்தவளாக அல்லேலூயா கர்த்தரை பற்றி கொள்ளட்டும் ஒரு அகர அன்பு பிள்ளையே திருடன் வருவதை போல அல்லேலூயா மனவாளன் சீக்கிரமாய் வரப்போகிறார் வார்த்தைகள்ங்கிறோமி வார்த்தை அப்படியே கீழ்படிந்தா இன்னைக்கும் ஆண்டவர் கூட வார்த்தையினை கீழ்படியும் பொழுது அல்லேலூயா ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்படியும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார் நீ உலகத்தின் வாழும் நாட்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாக இருப்பாய் அல்லேலூயா அல்லேலூயா உன் தேவைகள் அனைத்தையும் தேவன் சந்திப்பார் அல்லேலூயா எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் அல்லேலூயா உன் வியாதியிலிருந்து தேவன் விடுதலை கொடுப்பார் அல்லேலூயா அல்லேலூயா உன் பிள்ளை சுனிகள் உடைக்கப்படும் ஒரு அகார மரா இதுவரை நடக்காத காரியங்கள் நடக்கும் அல்லேலூயா 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 வசனத்துக்கு கீழ்படி அல்லேலூயா வார்த்தைக்கு கீழ்படி அல்லேலூயா வார்த்தைக்கு கீழ்படி பொழுது தேவன் அதிசயங்களை செய்கிறவராக இருப்பா அல்லேலூயா நன்றி அப்பா நன்றியோடு வை துதிக்கிறோம் கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் திருக்கத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நம்முடைய வருகை பிந்துமானால் அடுத்த வாரம் அப்பா அந்த ப்ரிப்பரேட்டரி பிரேயர்ல ஒரு விசை கூட எங்களோடு கூட பேசுங்க எங்களை ஆயத்தப்படுத்துங்க நம்முடைய வருகை வரும் என்றால் அந்த பரலோக ராஜ்யத்தில் அடுத்த வெள்ளிக்கிழமை ராஜா உமோடு கூட நாங்கள் ஆராதிக்கிற பிள்ளைகளாக மாற்றி போடுங்க திருக்கத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் எல்லாவற்றையும் இன்ப இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனும் அன்பும் நிறைந்த பிதாவே ஆமென் எல்லாரும் இணைந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமென் Hallelujah. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென்